தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 7 வார்டுகளில் மறுவாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சியில் உள்ள 16வது வார்டில் சுயேச்சை வேட்பாளரின் சின்னம் மாற்றி ஒட்டப்பட்டிருந்ததாக புகார் வந்தது. இதன் அடிப்படையில் ஜெயங்கொண்டம் வடக்கு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் இன்று மறு வாக்குப்பதிவு நடத்த மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இதேபோல சென்னை மாநகராட்சி மற்றும் திருமங்கலம் திருவண்ணாமலை நகராட்சிகளில் உள்ள 4 வார்டுகளில் அமைந்துள்ள 6 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இதன்படி இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி 1 மணி நேரத்தில், அதாவது மாலை 5 மணி முதல் 6 மணி வரை கொரோனா அறிகுறி பாதிப்பு உள்ளவர்களுக்கு மட்டும் வாக்களிக்க அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு வாக்குப்பதிவு நடைபெறும் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு இடது கை நடுவிரலில் அழியாமை வைக்கப்படுகிறது.